வணக்கம். இன்னைக்கு மூவிங் ஆவரேஜ் பார்ட் 3 பார்க்கணும். பார்ட் 1ல பேசிக்காக மூவிங் ஆவரேஜ்னா என்ன, அதோடைய கால்குலேஷன் எப்படி இருக்கு, ஸோ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இருந்தது. மூவிங் ஆவரேஜ் பார்ட் 2ல ஒவ்வொரு பீரியட் மூவிங் ஆவரேஜும் என்னென்ன வேலைகள் செய்து அதை எப்படி நம்ம பிக் பண்ணோம் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் ரூல்ஸ். ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜுக்குன்னு சில சிம்பிள் ரூல்ஸ் இருக்குது, அது பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்புள் மூவிங் ஆவரேஜ் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். மூணாவதாக யூசஸ் ஆஃப் மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ்னால என்னென்ன யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்க போகிறோம். அதில் கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அதுக்கு முன்னாடி, மூவிங் ஆவரேஜ் லீடிங் இண்டிகேட்டரா லாகிங் இண்டிகேட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாகிங் இண்டிகேட்டர் தான். முதல்ல லீடிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸாம்பிளுக்காக கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீரிஷ் கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில் என்கல்ஃபிங் பண்ண உடனே மார்க்கெட் பை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இம்மிடியட்டாக ஒரு சிக்னல் கொடுத்துருது. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாமே லீடிங் இண்டிகேட்டருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு மூவிங் ஆவரேஜ் இருக்குது. இந்த மூவிங் ஆவரேஜ் நெக்ஸ்ட் ஒரு கேண்டிலோ அல்லது ரெண்டு கேண்டிலோ கிராஸ் ஆகி மூணாவது கேண்டில் நாலாவது கேண்டில் போகும்போது தான் நமக்கு மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுக்கு. அது டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்தால் அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்தால் டவுன் ட்ரெண்ட் சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான், டிலேவாக தான் நமக்கு சொல்லும். இம்மிடியட்டாக உடனே பை ஆகிடுச்சி, மார்க்கெட் செல் ஆகிடுச்சின்னு சொல்லாது. ஸோ இந்த இண்டிகேட்டரில் நமக்கு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் மார்க்கெட் எக்ஸாம்பிளாக, ஸோ இப்படி ஒரு மூவிங் ஆவரேஜ் இருக்குது, மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்க, மார்க்கெட் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ண உடனே கூட ட்ராப் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு லீடிங் இண்டிகேட்டராக இருந்தால் சிக்னல் கொடுத்துருக்குங்க. ஸோ அது பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகாமல் திரும்பி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து தப்பிச்சுக்கிறோம். ஒரு ட்ரேடு தப்பாக என்ட்ரி போகாமல் தப்பிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதுவே ஒரு மார்க்கெட்டில், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மூவிங் ஆவரேஜில் ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இப்படி போயிட்டு அப்படியே போயிடும். ஸோ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்ட்ரிஸ். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் லாகிங்னா, மூவிங் ஆவரேஜ் லாகிங்னா, ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் லீடிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் மூவிங் ஆவரேஜை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு ப்ரைஸ் அந்த மூவிங் ஆவரேஜுக்கு எப்படி ஒரு ரிலேட்டிங் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். We should study not only the direction of moving average. ஒரு மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ஒரு ப்ரைஸ் பண்ணோடனே ஓகே பை, கீழே வந்தோடனே செல் அப்படின்னு ஒரு ஒரு தியரட்டிக்கலாக இல்லாமல் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். வெறும் டைரக்ஷன் மட்டும் படிக்கக்கூடாது, பட் ஆல்சோ தி லொக்கேஷன் ஆஃப் ப்ரைஸ் இன் ரிலேஷன்ஷிப் டு மூவிங் ஆவரேஜ் அண்ட் கிராஸ் ஓவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த ப்ரைஸ்க்கு அந்த மூவிங் ஆவரேஜ்க்கும் என்ன ரிலேஷன், அது என்ன சொல்ல வருது, ப்ரைஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ ரூல்ஸ்க்கு போயிடலாம். சிம்பிள் ரூல், இஃப் தி மூவிங் ஆவரேஜ் இஸ் ரைசிங் அண்ட் தி ப்ரைஸ் ஆர் எபோவ் தி மூவிங் ஆவரேஜ், த ட்ரெண்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அப் ட்ரெண்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அதை நார்மலாக பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு மூவிங் ஆவரேஜ் வரும்போது ஒரு ப்ரைஸ் இப்படி உடனே போனால் உடனே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, கிடையாது. ரைசிங், மூவிங் ஆவரேஜ் ரைசிங், ஒரு மூவிங் ஆவரேஜ் டர்ன் ஆகணும். அப்போ அப் ட்ரெண்டுக்கு, ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த மூவிங் ஆவரேஜ் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகணும். அப்போ இந்த ப்ரைஸஸும் மேலே இருந்தால் அப்போ தான் என்ன சொல்லுது, ட்ரெண்ட் அப், ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டை சந்திக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு டவுன் ட்ரெண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மூவிங் ஆவரேஜும் டிக்ளைன் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரைஸ், ஒரு மூவிங் ஆவரேஜ் ரைஸ் ஆகிட்டுருக்கு, ஸோ அதுவும் டேர்ன் ஆகணும். அந்த டைம்
ப்ரைஸஸும் கிராஸ் ஓவர் ஆகி கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட்ஸ். சிம்பிள்ங்க. முதல்ல நம்ம வந்து ஜஸ்ட் அது மூவிங் ஆவரேஜ் எப்படி போயிட்டுருக்குலாம் பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் ப்ரைஸ் மேலே போனாவோ இல்லை சம்திங் அந்த இடத்துல ஒரு பேட்டர்ன்ஸ் கிடைச்சாலோ உடனே ட்ரேட் பண்ணுவோம். அப்படி கிடையாது, அந்த மூவிங் ஆவரேஜும் அந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாற்போல் திரும்பணும். அப்போ தான் ட்ரெண்ட் அப், அது வரைக்கும் ட்ரெண்ட் அப் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ். இந்த மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் எதுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஷார்ட் டேர்மும் லாங் டேர்மும் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு யூஸ் பண்ணலாம், ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த மல்டிபிள்ஸ் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணணும். மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 days மூவிங் ஆவரேஜ், ஒரு 10 days மூவிங் ஆவரேஜ், ஒரு 50 days மூவிங் ஆவரேஜ், ஒரு 100 days மூவிங் ஆவரேஜ், இப்படி மல்டிபிளாக நீங்கள் போடுறீங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து 5 days ரெஸ்பெக்ட் பண்ணல, அல்லது 5 days நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவாக அடுத்திருக்கிற மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணலாம். அல்லது ப்ரைஸ் மேலே போகாமல் அந்த மூவிங் ஆவரேஜும் பிரேக் பண்ணுவோம், போய் அங்கே ஏதோ ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் ரிஸ்க் ரிவார்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஒரு என்ட்ரி நீங்கள் இந்த இடத்துல பிளாட் பண்ணிட்டீங்க, இப்போ மூவிங் ஆவரேஜஸ் மல்டியாக இருக்கும் பொழுது எந்த மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் தான், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ மல்டிபிள் மூவிங் ஆவரேஜில் என்ன பண்ணுவோம், இந்த மூவிங் ஆவரேஜில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் பை செல் அப்படிங்கிறது கிடையாதுங்க. மூவிங் ஆவரேஜ் கிட்ட அது ரியாக்ட் பண்ணும்பொழுது என்னென்ன மூவிங் ஆவரேஜ் 5 days என்ன மொமெண்டம் கொடுக்கும், ஒரு 10 days ஒரு ஒன் சைட் ட்ரெண்ட் நடக்கும்போது அதுக்கு ஒரு கம்பானியனாக யூஸ் பண்ணுற மூவிங் ஆவரேஜ், ஒரு 21 ஒரு எக்ஸ்டெண்டட் ட்ரெண்டோடைய புல் பேக்கு, ஒரு 50 days அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிவர்சல் புல் பேக்குக்கு அது கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே part 2 இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே என்ன சொல்ல வரோங்கிறது புரியும். ஸோ மல்டிபிள் மூவிங் ஆவரேஜுங்கிறதுங்க ஒன்று ரிஸ்க்குக்கு பிளாட் பண்ணுற ஏரியாவாக யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு ரிவார்டுக்கு பிளாட் பண்ணுற ஏரியாவாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ டெவலப் ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ இந்த டெவலப் ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது நம்மளை சார்ந்த விஷயம். இதை நம்ம எப்படி நம்ம ட்ரேடிங் சிஸ்டத்துக்கு டெவலப் பண்ண யூஸ் பண்ணுறோம், இந்த மூவிங் ஆவரேஜை சிக்னலாக யூஸ் பண்ணாமல், பை செல் சிக்னலாக யூஸ் பண்ணாமல் அந்த மூவிங் ஆவரேஜ் கூட ஒரு ரிலேட் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு சில செட்டப்ஸ் நம்ம உருவாக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டெவலப் ட்ரேடிங் சிஸ்டம் பண்ணணுங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா ஒரு மூவிங் ஆவரேஜுக்கு மட்டுமே ஒரு பேட்டர்ன் கிடைச்சா அது சப்போர்ட் கிடையாது. எக்ஸாம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது ஒரு மூவிங் ஆவரேஜ் நீங்கள் பீரியட் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில், இப்போ இந்த இடத்துக்கு வருது, டவுன் ஆகுது, ஸோ கொஞ்சம் ரைஸ் ஆகுது, ஸோ டவுன் ஆகுது, ஸோ ரைஸ் ஆகுது, ஸோ டவுன் ஆகி ரைஸ், இந்த மாதிரி சம்டைம்ஸ் நடக்கும். ஸோ அப்போ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் எந்த லெவல், அந்த இடத்துல பல முறை மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாமல் நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலோ அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவலையோ கொடுத்துட்டு திருப்பி அந்த மூவிங் ஆவரேஜ் கூட அது ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷன்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்காக யூஸ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் இருக்குங்க. டைரக்ஷன் பார்த்து ட்ரெண்டாக கன்ஃபார்ம் பண்ணலாம், அதுதான் முதல்ல பார்த்தது. ஒரு மூவிங் ஆவரேஜும் திரும்பணும், ப்ரைஸும் கீழே வரும் பொழுது தான் ஒரு டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆகுது. லொக்கேஷன், எக்ஸாம்பிள் எந்த இடத்துல லொக்கேட் ஒரு மூவிங் ஆவரேஜ் கூட ஒரு ப்ரைஸ் மேலே போகுது கீழே வருது, அது கூட எந்த லொக்கேஷன், ஸோ மல்டிபிள் கான்டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் நீங்கள் எதிர்பார்க்குற ட்ரெண்டும் அந்த ட்ரெண்டு கூட ப்ரைஸும் ப்ரைஸ் கூட மூவிங் ஆவரேஜும் ஒரு கம்பைனாக எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து ஒரு சில இடங்களில் கிடைக்கும், அந்த மாதிரி இடங்களில் மார்க்கெட் இம்மிடியேட்டாக ரியாக்ட் ஆகும். எக்ஸாம்பிளாக
ஒரு மூவிங் ஆவரேஜ் இப்படி வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைஸ் போயிட்டு இருக்கும், வாட் எவர் இட் இஸ் எப்படி வேணாலும் ரியாக்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் மூவிங் ஆவரேஜ், நியரஸ்ட் மூவிங் ஆவரேஜ் அண்ட் த ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஒரே இடத்துல வந்து நிறையாக்கு உங்களுக்கு சொல்லும், கிளியராக சொல்லும், இந்த ட்ரெண்ட் கிளியராக இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் கிளியர் ட்ரெண்டில் மல்டிப்புளாக ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லொக்கேஷன் சில இடங்களில் ஒரு மெஸ்ஸி ஏரியாவாக இருக்கும். ஸோ ஒரு மூவிங் ஆவரேஜ் வரும், அது கூட ப்ரைஸ் இம்பேலன்ஸ்டாக மேலேயும் போகும் கீழேயும் வரும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் அந்த மூவிங் ஆவரேஜை லொக்கேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ட்ரேடுக்காக அந்த மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணும்போது நிறையாக்கு ஃபெயிலியர்ஸை சந்திப்பீங்க. ஸோ ஒரு கிளியர் ட்ரெண்ட், அந்த லொக்கேஷனில் கிளியர் ட்ரெண்டில் அது கொடுக்கக்கூடிய இடங்களை எடுத்து ட்ரேட் பண்ணணும். மூணாவது கிராஸ் ஓவர்ஸ். கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது கோல்டன் கிராஸ் ஓவர்னு ஒன்று இருக்குங்க, டெட் கிராஸ் ஓவர்ஸ், டெத் ஆர் டெட் வாட் எவர் இட் இஸ் டெட் கிராஸ் ஓவர்னு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. அப்போ இது மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஸோ இந்த டெட் கிராஸ் அப்படிங்கிறது பியரிஷ் கிராஸ் ஆஃப் அ ஷார்டன் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் தேன் எ லாங்கர் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். ஒரு பியரிஷ் கிராஷ் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டில் நெகட்டிவ் நடக்கிற கிராஸை பற்றி சொல்கிறது. கோல்டன் கிராஸ் அப்படிங்கிறது புல்லிஷ் கிராஷ் அப்படின்னா பாசிட்டிவ் சைன் ஆஃப் அ ஷார்ட்டர் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் தனியாக லாங்கர் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது ஒரு லார்ஜர் பீரியடுங்க, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கோங்க. ஷார்ட்டர் பீரியட் வந்து ஒரு 100 days அப்படின்னு சொல்லி வைங்க. ஸோ இந்த 200 days மூவிங் ஆவரேஜாக இந்த 100 days மூவிங் ஆவரேஜ் வந்து ஷார்ட்டர் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பண்ணும். அப்படி கிராஸ் ஓவர் பண்ணுற அந்த இன்டர்செக்டர் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை தான் டெட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு 200 நாள் ஒரு பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கிற மூவிங் ஆவரேஜை ஒரு 100 நாள் மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஒரு கோல்டன் கிராஸ் அப்படிங்கிறது ஒரு 200 நாள் ப்ரைஸை ஒரு 100 நாள் ப்ரைஸ் உடைக்கிறது. அந்த உடைக்கிற இன்டர்செக்டர் பாயிண்ட்டை வந்து கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்டன் கிராஸ் டெட் கிராஸ் வந்து கன்சிடர் பண்ணுமானா அது ஸ்ட்ராட்டஜியே வேறு. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த டைம் ஃப்ரேம், மல்டிப்புள் டைம் ஃப்ரேமை வந்து ஒரு கம்பைனாக வச்சு அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேம், இந்த இடத்துல ஹையர் பீரியட் லோயர் பீரியட், அந்த இடத்துல ஹையர் பீரியட் லோயர் பீரியட், ஒரு கிராஸ் ஓவர் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு இந்த டெட் கிராஸ் கோல்டன் கிராஸ் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம் ஒரு டெட் கிராஸ்னா என்ன, கோல்டன் கிராஸ்னா என்ன அப்படிங்கிறது. டெட் கிராஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல் மூவிங் ஆவரேஜை ஒரு சின்ன லெவல் மூவிங் ஆவரேஜ் கடந்து செல்லும் அந்த இடம், அந்த இடத்துல ப்ரைஸ் என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறது. ஸோ அதை டெட் கிராஸ் ஆகும். ஒரு பெரிய ப்ரைஸ், ஒரு பெரிய பீரியடை ஒரு சின்ன பீரியட் கடந்து மேல் நோக்கி போகும்போது அது கோல்டன் கிராஸ் ஆகும் சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் எங்கள் கூட சேட் பண்ணணும், எங்ககிட்ட பேசணும், உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கணும்னா கீழே நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ டெலகிராம் மூலியமாகவோ எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.